இந்த வெனஸ்டேக்குள்ளே வந்து தூக்கமே கிடையாதுங்க. ரெண்டு மூணு நாளாக மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன் அப்படின்னா இந்தியா தோத்துருச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. அதையே ஏன்டா இப்படி சிரிச்சுட்டு சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, நம்மளாம் மனசை தேத்திக்க வேண்டிதான். சால் ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2027 நம்ம தான் கப் அடிக்கிறோம். ஏன்டா களமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. இதுதான் போன வாட்டியும் சொன்னோம். பட் இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் கப்பு கண்டிப்பாக அடிப்போம். பட் நம்மளுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ டனல் ஃபார்மிங். இந்த லோ டனல் ஃபார்மிங்கை வந்து கூகுளில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இந்த ரிசர்ச்லாம் பண்ணும்போது இந்த ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ரைசிங் பண்ணலாம், எந்த அளவுக்கு லாபமாக இருக்குது, அதுவும் எல்லாமே இதோட முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, அதாவது சீசன் டைமில் விளையிற ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் நான் சீசன் டைமில் பண்ணலாம். அதனால வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 feet வைட் அண்ட் 30 feet லாங்கில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபார்மில் இந்த டனல் ஃபார்மிங் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 2 lakh வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதே 2 lakh தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்மிங்கை பெருசாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபமும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதாவது ரெண்டு விதமாக நம்ம இதை சொல்லலாம். ஒன்று வந்து பிளாஸ்டிக் அண்ட் கிரீன் கிளாத்தை வச்சு நம்ம பண்ணலாம். அதாவது மினி ஃபார்மாக பாலி ஹவுஸ் ஃபார்மிங் அண்டு மினி கிரீன் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி விரிவாக கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபி. இதை ஒன்றும் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும்னு நினச்சேன், பட் இவ்வளோ தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டனல் ஃபார்மிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயமா பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதுவோ இல்லாமல் இந்த க்ரீன் கிளாத் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வச்சு நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த கேல்குலேஷன்லாம் விட்ருங்க அது அப்புறம். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், கேல்குலேஷனே தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு கேல்குலேஷன் 3 feet அண்ட் 30 feet லாங் எடுத்துங்க. அந்த ஏஞ்சில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குடில் மாதிரி, அதாவது குடில் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து இரும்பு கம்பியை கூட வளச்சிக்கலாம், இல்லைனா வந்து பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் வந்து ஃபார்மிங் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும், டிசைனாக இருக்கணும்னு, பேம்பு ஸ்டிக்கை நீங்கள் வந்து அழகாக வளச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம மண்ணை ரெடி பண்ணிட்டு இந்த சீடிங் பண்ணுற, அதாவது விதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வச்சு இந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து வளச்சி 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 வச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். எவ்வளோ தூரம் நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோமோ அதை வச்சுட்டு மேலே வந்து உள்ள ஒரு பைப்பு, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே சொட்டு சொட்டாக விடுறதுக்கு. அது வந்து ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நல்லா தங்கு சக்கரமாக புசு புசு புசுன்னு சுற்றுது, நல்லா தண்ணி வருது. ஸோ இதை நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். இந்த கார்டன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேடியத்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் ஃபார்மர்ஸ்லாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதில் எப்படி லாபம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பர் டிசம்பரில் விளையிற ஃப்ரூட்ஸோ வெஜிடேபிள்ஸோ ஒரு 3 months முன்னாடி, அதாவது சம்மர் டைமில் விளைச்சல் பார்க்கணும், நிறையா சம்பாதிக்கணுன்றவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சம்மர் டைமில் வெயிலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுக்கும், அதுவும் இல்லாமல் ஹியூமிடிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த கூல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விளைச்சல் வந்து அப்பயும் இருக்குது. ஸோ இந்த கிரீன் கிளாத் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த ஹீட்டு, அதாவது இந்த ஹீட்டெல்லாம் எடுத்து கொடுக்கும், அதாவது இந்த பேர்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாக காப்பாற்றி விடும். அதுவும் இல்லாமல் இந்த காற்று ரொம்ப அடிக்குது பார்த்தீங்களா, அதுவும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கிரீன் கிளாத் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்னதாக இந்த கால்குலேஷனில் இந்த சின்ன ஃபார்முக்கு வந்து ஒரு 1500 to 3000 வரைக்கும் செலவாகுவாங்க. இந்த பிளாஸ்டிக் நம்ம ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து 2.5 to 3K வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் இந்த சின்னதாக நம்ம ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ இதோட விளைச்சல் வந்து டிசம்பர் நவம்பரில் முன்னாடி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால் லாபம் நல்லாவே பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months முன்னாடி நம்ம பண்ணுறதுனால அடுத்து ஜாயின் ஆகிற வின்டர் டைம்லையும் டோட்டலாக ஒரு 5 months வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நர்சரி பிளான்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த நர்சரி பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீடு வச்சோடனே கொஞ்ச நாள் இந்த விதை வச்சோடனே கொஞ்சமாக முளைச்சி வருது பார்த்தீங்களா, நல்ல ஸ்ட்ராங்காக ரூட்டோட நல்ல வேரோட முளைச்சி வருது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறாங்க, எடுத்து கட்டி மார்க்கெட்டில் விற்றுறாங்க. அதாவது சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எப்போ விதையை போட்டு அதை எப்போ வளர்ந்து அதுக்கப்புறம் எப்போ நான் காசை பார்க்குறதுன்றோட இந்த மாதிரி நர்சரி பிளான்ஸ், அதாவது வளர்ந்த கொஞ்சம் செடியை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வேற நட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இவங்க வளர்த்துறாங்க, நல்லா லாபம் பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டனல் ஹைட்டு, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டுக்காக 2.5 to 3 feet வந்து நீங்கள் அந்த குடியில் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சின்னது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பெருசு பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் விளைச்சல் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து
20-30 மைக்ரான், அதாவது அந்த அளவு, அதாவது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும்ன்ட்டு அந்த திக்னஸ் கால்குலேஷன்லாம் விட்டுருங்க. மோஸ்ட்டாக நீங்கள் இதை போயிட்டு இதை வாங்கி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க இதுதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே திக்னஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மிங் ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இதில் எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், ஏன்னா அதானங்க நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற பாருங்க. 1 lakh க்ராப்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, விளைச்சல் பண்ணோன்னே அதை வந்து மார்க்கெட்டில் 1 rupee, அதாவது ஒரு இதை வந்து ஒரு க்ராப் வந்து 1 rupee நீங்கள் விற்றா கூட ப்ராஃபிட் மார்ஜின் 40-60% வரைக்கும் வரும். அதாவது ஒரு சீசனுக்கு வந்து 60,000 நீங்கள் சம்பாதிக்கலாம். அதாவது நான் போட்ட கால்குலேஷனில் 3 feet 30 feet லாங்லேயும் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்தளவு உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டனல் ஃபார்மிங் பண்ணுறனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவால ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா சீசன் டைமில் இருக்கிறத வந்து நான் சீசன் டைம் க்ரோத் பண்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதுவும் இல்லாம இப்போ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால மேன் பவர் தேவைப்படும். இந்த மாதிரி குடில எல்லாம் செஞ்சு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு சீடிங் எல்லாம் பண்றதுக்கு இப்போ எல்லாமே மிஷினரி வந்துருச்சுங்க. இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தா டெக்னாலஜி மூலமா சும்மா சில்லு 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 சில்லுன்னு கட கட கடன்ட்டு மேல அந்த பேம்பூ ஸ்டிக்கை வந்து இந்த ஃபைபர் யூஸ் பண்ணிருக்காங்க போலகுது. டப்பு 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 டப்புன்னு போட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஷீட்டை விரிக்கிறதுக்கு வந்து அது ஒரு மிஷின், அதுக்கப்புறம் இந்த சீடிங் பண்றதுக்கு ஒரு மிஷின், தண்ணி விடுறதுக்கு ஒரு மிஷின், எல்லாமே மிஷின் தான். ஸோ அப்படி உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபார்மிங் ஆல்ரெடி பண்ணுறவங்க வந்து பாஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல் நினைக்கிறீங்களா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அட்வான்டேஜாக என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக என்ன இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், நானும் நிறைய கற்றுப்பேன். ஸோ வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் கவர் பண்ணலாம், அதை பற்றி பேசலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங் நீங்கள் பண்ணணும், கற்றுக்கணும், விளைச்சல் எப்படி நடக்குது, இந்த டனல் ஃபார்மிங் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும், வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங் பண்ணணும், கிரேப்ஸ் ஃபார்மிங் பண்ணணும், ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் பண்ணணும் எப்படின்னு தெரியல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்குது ஆனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உள்ளே எல்லா விவரமாக கற்றுக் கொடுப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஃபார்மிங் சி, மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் எல்லாரும் சொதப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.